श्रीमान्वेङ्कटनाथार्यः कविताकिगते करि वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाशति अत्र गुरुपरम्परायीनः முதல் ஸ்லோகத்துல சித்தரூபமான பதங்கள்ல அர்த்தம் வருமா, சித்தார்த்தத்துல அர்த்தம் வருமா அப்படின்னு கேட்டிருந்தார். அதுக்கு வராதுன்னு புறபுஷ் சொன்னோம். அதுக்கு சுவாமி என்னதாச்சாருன்னா, பகுமுகம் பலவாறு வரும், நீ வரவே வராதுன்னு சொல்ற, நான் கூட பலவாறு வரும்னு சொன்னோம்யோ. இப்ப இந்த பலவாறு வரும்ன்றத ஒவ்வொரு விதமாக இப்ப தைக்க போறாரு சுவாமி. அது இந்த லோகத்துல நாம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னாக்க, ஏற்கனவே முன்னாடி அதெல்லாம் விஞ்ஞாபிச்சு பிறந்த குழந்தைக்கு ஒன்றும் தெரியறது இல்லை. அந்த சின்ன ஒரு வயசு இல்லை மாதக்கணக்காக நான் சொல்லி சொல்லி சமைக்கணும். கையை இந்த ஆள்காட்டி வேலை இருக்கு, ஆள்காட்டி வேலைன்னு அதுக்கு பேர், அந்த வேலை வச்சுட்டு கமைக்கிறோம். எப்படி கமைக்கிறோம், இப்போ அப்பா அம்மா மாமா இப்படிலாம் வரிசையாக சொல்லி காமிக்கிறோம். ஒவ்வொரு வசதியும் கை காட்டி அந்த விரலை காமிக்கிறோம். வஸ்துவை காமிச்சு, ஒவ்வொரு வஸ்துவையும் காமிச்சு, வஸ்துவையும் காமிச்சு அந்த சப்தத்தையும் பிரயோகம் பண்றோம். அதுக்கு வஸ்துவையும் காமிக்கிறோம், அந்த வஸ்துவை காமிக்கிறதே இது அப்பா இது அம்மா அப்படின்லாம் சொல்றோம். இந்த குழந்தைக்கு மனசுல பதிஞ்சுட்டே வருது. இந்த மாதிரி சொல்ல ஒரே சப்தம், ஒரே வஸ்து, ஒரு வஸ்து, அந்த வஸ்துவை குறிக்கக்கூடிய சொல், இது ரெண்டுத்தையும் எப்படி சொல்றோம் அப்படின்னா, ஒரே சமயத்துல ரெண்டுத்துக்கும் சேர்த்து சம்பந்தத்தை சேர்த்து சொல்றோம். இந்த வஸ்து இந்த சப்தத்தை உடையது அப்படிங்கிற அர்த்தம் குழந்தை மனசுல பதியணும். இதை மாதிரியே நாம சொல்லிட்டு போறோம். இப்படி சொல்லிட்டு சொல்லி போக முகுர்முகு அடிக்கடி அந்த குழந்தை மனசுல அதை பதிஞ்சு வருகிறது. அப்படி பதிஞ்சு போயிடுச்சுனாக்கா அது மனசுல எந்த சப்தத்தை நாம சொல்றோமோ அந்த சப்தத்துக்கு இது அர்த்தம் அப்படின்னு புரிஞ்சுட்டு இருக்கிறேன். இப்படி புரிஞ்சுட்டு இருக்குனாக்கா போக 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 விபத்தி தானா வருது. விபத்தின்னு ஞானம், ஞானம் வந்துட்டே இருக்கு. இந்த லோகத்துல நாம பார்த்துட்டு இருக்கமே, அதுவும் ஆரம்பத்துல தகப்பனார் தாயாய்வா தான் ஆரம்பிக்கிறார், கூட இருக்கிற வாழ்ல ஆரம்பிக்கிறார், எல்லாம் சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து மனசுல பதிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் கால் ஒரு நாலாவது இடத்துல என்ன ஆயிடுறதுன்னா, அந்த கையை ஆட்டி சொல்ல வேண்டாம், அப்பா வராப அப்படின்னு சொல்றோம். உடனே அப்பான்னு கூப்பிடுறது குழந்தை, இல்லவே பா அப்பா அப்பாவும் சிரிக்கிறது குழந்தை. இப்ப அது முதல்ல வந்து கை காமிச்சு காமிச்சு சொல்லி கொடுத்தோம், அதன் பிறகு கை காமிக்கிறத நிறுத்திட்டோம். நிறுத்திட்டு அப்பா அம்மா அப்படின்னு சொன்னா தானா சொல்றது. அம்மா நம்ம உடம்புல அவயவங்களை சொல்றோம், இது தலை இது மூக்கு இது வாயு இது காது இது கண்ணுன்னு நல்லா சொல்லிக்கிறோம். இதை சொல்லி கரெக்டா அந்த குழந்தைக்கு மனசுல பதிஞ்சு பதிஞ்சு அதுவும் கை வச்சு கை சொல்றது. அப்புறம் மனசுல பதிஞ்சு போயிடுச்சுனாக்க தலை நம்ம சொல்லி தர வேண்டாம், தலைன்னு சொன்னா தலையை தானா தோடும். எதுவா இருந்தாலும் சரி அப்படியே புரிஞ்சுக்கிறது இல்லையா. இப்போ இது சித்தமான வஸ்து தானே, தலை அப்படின்னா ஒரு சித்தமான வஸ்து. அந்த வஸ்துவில அந்த சப்தத்தை நம்ம சொல்லி கொடுத்துட்டோம். அந்த சப்தத்துக்கும் அந்த அர்த்தத்துக்கும் பொருளுக்கும், அர்த்தத்து சொல்லுக்கும் பொருளுக்கும் ரெண்டுத்துக்கும் உள்ள சம்பந்தத்தையும் தெரிஞ்சு கொண்டிருக்கு. அந்த இந்த சொல்லை சொன்னால் அது இந்த சொல்லுக்கு இது அர்த்தம் அதையும் புரிஞ்சுக்கிறது. இதுக்கு சப்தார்த்த சம்பந்தம், சப்தார்த்த சம்பந்தம் இது சுவாபாவிகம். அதாவது இந்த இந்த சப்தார்த்த சம்பந்தத்தை யாராலையும் கற்பிக்க முடியாது. நான் இவன் தான் இந்த சப்தத்துக்கு இது அர்த்தம்னு சொன்னான் அப்படிங்கிற லோகத்துல கிடையாது. அப்படி சொன்னாக்க ஒவ்வொரு சப்தத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தத்தை கல்பிக்கிற வேண்டிய எத்தனையோ புருஷால கல்பிக்க வேண்டியதா போயிடும். இந்த சப்தத்துக்கு இவர் அந்த சப்தத்துக்கு அவர் அப்படின்னு சொல்ல முடியாது. காட்சிகாலே நையாயிக்காள் வேதமே அனித்தம் சொல்றாவா, அது சொன்னா கூட அந்த தோகத்துவாவா என்ன பண்ணான்னாக்கா அந்த வேதத்தை கல்பித்தவனும் பரமாத்மா அப்படின்றார். ஈஸ்வர சிருஷ்டம், ஈஸ்வரனால சிருஷ்டிக்கப்பட்டது வேதம்னு, ஏன்னா நம்மளால பண்ண முடியாது. நமக்கு அந்த அனந்தாவை வேதாகா அது யாரால சொல்ல முடியும். ஆகவே சப்தமும் அதனுடைய அர்த்தமும் ரெண்டும் நித்தியமா இருக்கு அப்படின்னு சொல்றான். நாம சப்தார்த்த சம்பந்தம் நித்தியம் சொல்றோம், சப்தம் நித்தியம் இல்லை. சப்தம் வந்து அனுச்சியம்தான் நம்ம வேதாந்தத்துல, ஆனா அதனுடைய அர்த்தம் இருக்கு சம்பந்தம் அது நித்தியமா இருக்கும். எந்த காலத்துல யாரு சொன்னாலும் யாரால பயிற்சிக்க முடியும். ஆகவே
இந்த மாதிரி நமக்கு வந்து அனாதியாக வரக்கூடிய சப்தமும் அர்த்தமும் அதனுடைய சம்பந்தமும் அந்த அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு நம்ம குழந்தைகளுக்கு வரிசையா அவர் சொல்லிட்டுக்கிறோம். இது கிரமமா போயிட்டு இருக்கு, இன்னைக்கு நேற்றுக்கு உண்டானது இல்லை. அப்படி குழந்தைகளுக்கு நாம சொல்லி கொடுக்கறதுனால இந்த மாதிரி ஞானம் வருது. அதே மாதிரி வாக்கியார்த்த சம்பந்தம் எப்படி வரும், வாக்கியார்த்தம் எப்படி உண்டாச்சு, சரி ஒரு சப்தத்தை காமிக்கணும், ஒரு வஸ்துவை காமிக்கணும், வஸ்துவை காமிச்சு இந்த வஸ்துவுக்கு இது அர்த்தம் அப்படின்னு நாம சொல்றோம், கையை காமிச்சு காமிச்சு சொல்லி கொடுத்தோம், குழந்தைக்கு புரிஞ்சிருச்சோம். ஆனா வாக்கியம் எப்படி வந்தது, வாக்கியம்னா என்ன, பத சமுதாயம் சைத்ரன் மைத்ரன் தேவதத்தன் அப்படின்னா ஒரே ஒரு பதம். ஆனால் தேவதத்தன் வருகிறான், தேவதத்துவாகச்சரி தேவதத்துவாகச்சரி தேவதத்துவ பூக்தே தேவதத்தன் சாப்பிடுகிறான் அப்படின்றான். இப்ப இந்த பதங்களுக்கெல்லாம் என்ன அர்த்தம் சொல்லுது, எப்படி ரெண்டு பதம் சேர்ந்தது ஒரு வாக்கியம், அல்லது பல பதங்கள் ரெண்டு பதம் சேர்ந்தாலே ஒரு வாக்கியம் ஆகிறது, பல பதங்கள் சேர்ந்ததுன்னா ஒரு வாக்கியம் பெரிய வாக்கியம் கிடைக்குது. இப்ப அந்த வாக்கியங்களுக்கெல்லாம் இந்த குழந்தைக்கு எப்படி அர்த்தம் வரும், நம்ம கை காலிக்க முடியாது, கை காலிக்க முடியாததுனால எப்படி அவன் தெரிஞ்சுட்டான் அப்படின்னா, அங்க கூட ஒவ்வொரு பதம் நம்ம சொல்லி கொடுத்துடுறோம், அப்பா வரா வருகிறார் அப்பான்னு முதல்ல சொல்றோம், அப்பா வராருனா வருது, அப்பா போறாருன்னு அப்படின்னு சொல்றோம், கையாச்சும் சொல்றோம். இதையும் குழந்தை புரிஞ்சுக்கு பார்த்து தானே இருக்கு. இப்படி ஒரு வினை சொல்லும் ஒரு பெயர் சொல் இவைகள்லாம் ஒன்னா சேர்ந்து 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 பிரயோகம் பண்றேன். இதை கேட்டு 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 ஒரு சம்ஸ்காரம் உண்டா சம்ஸ்காரம் உண்டாகுது மனதுல, இந்த சம்ஸ்காரம் உண்டாயிருக்குன்னு அதற்கு அனுகுணமாக அவன் குழந்தை புரிஞ்சுட்டு இருக்கான். குழந்தை புரிஞ்சு உண்டான்னாக்கா இந்த மாதிரியே கிரமம் வந்து என்ன, சப்தார்த்தம் உண்டாயிடும், வாக்கியார்த்தம் உண்டாயிடும். இப்படி உண்டாயிடுச்சுனாக்கா சித்த வஸ்துவோட கூட அர்த்தம் வருதே. இன்னொன்னு காரியார்த்தத்தை தான் இப்பத்தி நீங்க சொன்னீங்களோ, இந்த காரியார்த்தத்துல எப்ப வச்சு உண்டாகும் அப்படின்னா போதம் உண்டாச்சுன்னதான். போதம் உண்டாச்சுன்னு என்ன அர்த்தம், ஞானம் முதல்ல ஒவ்வொரு பதத்துக்கும் ஞானம் வந்து தெரிஞ்சேண்டாதான் காரியார்த்தத்துல வரும். இப்ப உதாரணம் நான் என்ன சொல்லிட்டு இருக்கோம், தாம் ஆணைய நாம் பிரதான, இப்ப ஆணையன்றதுமான செயல் ஒரு கட்டளை எடுறது, ஆனால் தாம் பிரத சித்த வஸ்து தானே, அது கிட்ட எடுத்து சொல்ல முடியும். 24வது ஸ்லோகத்துல என்ன சாட்சியார், நீங்க வந்து சொர்க்கதாமம் எஜேத்த சப்தத்தினால விதிக்கப்படுறது கட்டளை ஏற்படுறது, அதனால ஏவல் இங்க இருக்கிறதுனால அதுலதான் அர்த்தம் வரும்னு சொன்னீங்க. அப்ப அந்த சொர்க்கலோகம்னு சொர்க்கட்டாமோ சொர்க்க சப்தம் இருக்கு, அது சித்தமானது தானே சொர்க்கன்றது, அதுல எப்படி உனக்கு அர்த்தம் உண்டாச்சு. அப்ப நீங்க என்ன சொல்லணும், செயல்முறையான இந்த கட்டளை இடுவது கூடிய சப்தம் இருக்கு அதோட சேர்ந்து விடுறது, அதனால அர்த்தம் வந்ததுன்னு நீ சொல்லணும். நான் அது மாதிரி சொல்லிட்டு போறேன், இப்பதான் எங்க பெரியவா என்ன பண்றா சொல்லிக் கொடுக்குறா ஒவ்வொரு சப்தத்துக்கும் ஒவ்வொரு வருகிறதாலும் சொல்றோம். இந்த சப்தங்களுக்கு யார் அர்த்தம் என்ன, பெரியவானவனுக்கு அர்த்தத்தை எழுதி வச்சுட்டு போயிருக்கான், அந்த வியாக்கியானங்களை பார்த்துக்கோ பெரியவானவன் சொல்லி கொடுக்குறான், அதை கேட்டுதான் அர்த்தம் பண்றோம். இதுல என்ன கட்டளை எழுதுன்னு இருக்கு, எந்த சப்தமா இருந்தாலும் எந்த வாக்கியமா இருந்தாலும் அவன் என்ன சொல்லிக் கொடுக்குறாளோ தெரியவா, அதை அப்படியே நாம சம்ஸ்காரத்தினால எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு வரணும். இப்படி தெரிஞ்சுட்டு நாம சப்தங்கள் எல்லாம் பிரயோகம் பண்றதுனால சித்த வஸ்துவோட சித்த சப்தங்கள்ல சித்த வாக்கியங்கள்ல அர்த்தம் உண்டாயிருந்தது. இதுல என்ன தோஷம் இருக்கு, நாங்க என்னன்னு நீங்க சொல்ற அந்த காரியத்துலதான் வரும்னு சொல்றீங்களே, அது மாதிரி நாங்க வந்து நைர்பரியமா சொல்ல இதுலதான் சித்தத்துலதான் வரும்னு சொல்லல, சித்தார்த்தத்திலையும் வரும் காரியார்த்தத்திலையும் வரும் ரெண்டும் எங்களுக்கு வச்சு ரெண்டும் சரிதான். ஆனால் ஒண்ணு அந்த காரியார்த்தத்துல வர்றது கூட சின்ன வயசுல குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தாரு பிரிவா, அதுல என்ன ஞானம் வந்ததோ அதை சென்றுதான் வரும், அதை ஒண்ணு நீங்க ஏத்துக்கோங்க அப்படின்னுட்டு இந்த இடத்துல சாய்க்கிற இந்த ஸ்லோகத்துல இப்ப பாருங்க, அங்குலியா நிர்திசந்தா கிமபி கிமபி தத் வாசகாம்சை பிரயுக்தை பாலாம் விற்பாவயந்தி கிரமபவமிழித ஜ்ஞாபகத்வம் விதந்த சங்காதாஸ்தே பதானாம் சப்தசக்தி சப்தத்துக்கு சக்தியை வந்து
ஒரு நியதியா இருக்கு அப்படின்னு கல்பிக்க கூடாது. காரியத்துல தான் சக்தி வரும். சக்தினா அர்த்தம் அர்த்தம். ஒரு சப்தத்தை சொன்னாலும் கோ வருதுன்னு சொன்னா பசுமாடு வருதுன்னாக்கா பசுமாட்டு பசு அப்படின்றதுக்கு பசு பசுங்கிற தன்மையை உடையது, கோத்தங்கிற தன்மையை உடையது அப்படின்னு அர்த்தம். அதுதான் சக்தின்னு சொல்ற. இந்த சப்தத்துக்கு இது சக்தி. இதை பத்தி பெரிய பெரிய விசாரங்கள் எல்லாம் இருக்கு. என்ன என்ன அர்த்தத்துல வரும், வெற்றியில வருமா, என்னென்னவோ விசாரம் எல்லாம் பண்றாங்க. அதெல்லாம் நம்ம போக வேண்டாம். ஆனா காரியார்த்தத்துலதான் ஞானம் உண்டாகும், அல்லது சித்தார்த்தத்துலதான் ஞானம் உண்டாகும் அப்படின்னு நியமத்தை கற்பிக்க கூடாது. பொசிதிக நியதிகி சப்தசக்தேகி நகர்த்தியார். எங்கேயுமே ஒரு நியமத்தை கற்பிக்காதீங்கோ, எந்த இடத்துல எது வருமோ அது வந்துட்டு போகும். நியமத்தை கற்பிக்காதீங்கோ. நியமத்தை கற்பிச்சீங்கன்னாக்க எல்லாருக்கும் விரோதம் வந்துடும். ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னாக்கா, பதமும் வாக்கியமும் எல்லாத்துக்கும் அர்த்தம்ன்றது எப்படி வரும்னாக்கா, பெரியவா சொல்லி கொடுத்த வழியில தான் வரும். இப்போ அதுக்கு சொல்ற அங்குலியா நிர்திஷந்த, அங்குலி அப்படின்னா விரல், விரல் இருக்க கைவிரல் அந்த அங்குலியை சென்று நிர்திஷந்த, நிர்திஷந்த குறிப்பிட்டு காமிக்கிறது. குறிப்பிட்டு காமிக்கிறதுனால இப்படி காம் தெளிவானா என்ன பண்ற அப்படின்னாக்கா, நிர்திஷந்த விரலை வச்சுட்டு காமிக்கிறா. எப்படி காமிச்ச, கிமப்பி கிமப்பி தத்து, கிமப்பி கிமப்பி தத்து, எது இது 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 என்னது இது என்னது இது என்னதுன்னு சொல்லி சொல்லி கொடுக்குறா. ஒரே அடியா முழுக்க தலையில அடிச்சு அப்படியே எல்லாத்தையும் குழந்தத்தல்ல அப்படியே சுமத்திடல, கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுக்குறா. ஒவ்வொரு வஸ்துவாக சொல்லி கொடுக்குறா. இன்னைக்கு அப்பாவை சந்திப்போம், நாளைக்கு அம்மாவை சந்திப்போம், நாளைக்கு அக்காவை சந்திப்போம், இந்த மாதிரி கிமத்துலதான் போறது. கிமப்பி கிமப்பி தத்து வாசகான் செய்கி பிரயோகி, வாசகான் செய்கி சப்தம் அதன் பொருள், இது ரெண்டத்தையும் ஒன்னா சேர்த்து பிரயோகம் பண்றான். இப்படி பிரயோகம் பண்றதுனால அந்த குழந்தை மனசுல பதிஞ்சுட்டே வருது, பதிஞ்சுட்டே வருது. சப்தங்கள்லாம் உடனே பதிஞ்சிடாது. இப்போ நான் தெலுங்கே எனக்கு என்னன்னு தெரியாது. திருப்பதி போனேன் 1985 அங்க போனா என்ன சொல்றானே தெரியாது, கொஞ்சம் கொஞ்சமா தான் மனசுல பதிஞ்சுது. இப்போ ஓரளவு இதை வரையங்களையும் ஏதோ பேசுறோம். அது எப்படி வந்தது அப்படின்னாக்கா, ஆரம்பத்துல ஒண்ணும் தெரியல, ஆனா இவ பேசுறத கேட்டு கேட்டு கேட்டுதான் வந்து தவிர்த்து உடனே வந்துடாது. இப்படி இவ பல நாள் பல விதமாக பலவாறு நமக்கு போதிக்கிறா. பலவாறு போதிக்கிறதுனால இருக்கணும். அதாங்க அங்குள்ளியா நிர்திசனித்தாக கிமப்பி கிமப்பி அந்தந்த வஸ்து இது 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 அது சுவாமி சகிக்கிறார். மாதா பித்ராதி யோகி அப்ரஸ்தம் கிமப்பி கிமப்பி வஸ்து, இது வரைக்கும் அந்த குழந்தைக்கு ஒண்ணும் தெரியாது. தெரியாத வஸ்துவை கை வரதுனால காமிக்கிறா. அங்குலின் சக பிரயுக்தி அயம் தாத்தா இயம் மாதா மாதுலோயம், இவர் அப்பா இவோ தாயா இவர் மாதுலர் மாமா அப்படின்னு அவ காமிக்கிறார். அந்த சப்தத்தையும் அர்த்தத்தையும் ஒருங்கே ஒரே சமயத்துல பிரயோகம் பண்ணி பிரயோகம் பண்ணி காமிக்கிறாவா. அப்படி காமிக்கிறதுனால இந்த குழந்தைகளுக்கு யுத்தத்தை உண்டாகிறது. பிரித்தேகி பாலான் வித்பாதயந்தி, சின்ன பசங்க அந்த பசங்களுக்கு எல்லாம் வித்பாதயந்தி யுத்தத்தையே உண்டு பண்றா. யுத்தத்தில ஞானம் பிரதீதி சத்தார்த்தத்தினுடைய ஞானத்தை உண்டு பண்றா. எப்படி கிரமபாவம் விழித்த ஞாபக சொன்னா, கிரமபாவம் ஒவ்வொரு கிரம முறையே உண்டாகும், முறையா உண்டாகும், ஒரு ஏரியா உண்டாயிரு உடனே உண்டாயிடாது. எதுவுமே சொல்றவங்க நாம செந்தமிழும் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம்னு அந்த மாதிரி பழக பழகதான் எந்த சப்தங்களும் வரும், எந்த மொழியும் பழக பழகதான் வரும். இதனால ஒண்ணு மொழிங்கிறது என்னது, பாஷைங்கிறது அப்படின்னு ஒரு உபகரணம். என்ன ஒரு உபகரணம், நம்ம ஒத்தர சொத்தர் மனதில் உண்டாகிற உணர்ச்சிகளுக்கு அந்த உணர்ச்சிகள் எல்லாம் வெளிக்கொணர்ந்து இன்னொருத்தருக்கு அறிவிக்கிறதுக்கு உபயோகப்படுற ஒரு உபகரணம் பாஷை. அப்படி இருக்கச்சு இந்த பாஷை தான் வசதி, இந்த பாஷை தான் மட்டும் சொல்லக்கூடாது. அதனால நமக்கு ஞானம் உண்டாகணும்னாக்க அந்த ஒரு பாஷை தேவை. அந்த பாஷையானது மாதிரி பாஷையா இருந்தால் ரொம்ப வசதி. ஏன்னா
நம்ம நித்தியபடி ஆசை பழக முடியும். அதுதான் மாத்திரு பாஷை. அந்த மாத்திரு பாஷையினால தாய்மொழி அது நம்ம மனசுல நல்லா சம்ஸ்காரத்தை காத்து வைக்கணும். பாஷை வந்துடும், சொல்லி 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 பெரிய பிள்ளைங்கப்பட்டு வந்துடும். இப்போ நம்ம பாஷைன்றது பேச்சுத்தமிழ் தான் நம்ம பேசி வச்சிருக்கோம். அதில் கூட நம்மளதான் பேசுறது வேற, இதராக பேசுறது வேற, நம்மளதான் பேசுறது அவசிய அது குழந்தைகள் மனசுல பதிஞ்சு விடுறது. அதையே தான் நம்ம எல்லாரும் கிடைக்கிறோம். அதனால இதை பாருங்க, கிரமபாவம் நினைக்கிறேன். முறையான கிரமம், முறை கிரமம்னா முறைன்னு நினைச்சோம். அந்த கிரமத்தினால உண்டாகக்கூடிய மெளித ஞாபகத்தம், ஒரு சப்தம் ஒரு பொருள், இது ரெண்டுத்துக்கும் கிரமமா அந்த சொல்லி சேர்ந்து மெளித்தன சேர்றது சேர்ந்து ஞாபகத்தம். இப்படி சொன்னாதான் இந்த குழந்தைக்கு வந்து ஞாபகத்தினால விஷயத்தை தெரிவிக்கிறது, அறிய வைக்கிறது அப்படின்னு நினைச்சோம். இந்த அறிவித்தல்ன்றது கொஞ்சம் அதை இவா தெரிஞ்சு இருக்கா பெரியவா, இது அனாதியா இருக்குது. அனாதியா இருக்குன்னாக்க எனக்கு எங்க அப்பா சொல்லி கொடுத்த, எங்க அம்மா சொல்லி கொடுத்த, அவளுக்கு அவா அப்பா அம்மா, அவளுக்கு அவா அப்பா அம்மா, இப்படி கிரமமா போயிட்டு இருக்கு. அந்த கிரமம் இருக்கு, அந்த கிரமத்தை தெரிஞ்சின்றதா இவா தெரிஞ்சு இப்படியே சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து ஒண்ணுமே தெரியாத குழந்தையா இருந்தது கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது. சுவாமி தேசிய ஞாபகத்துல கிருஷ்ணனுக்கு பேச்சு சொல்லிக் கொடுக்குறானா, யசோத நடக்க சொல்லி கொடுக்குறானா, அதுக்கு நடக்கிறதுக்கு பதை கிராந்த ஜகத்ரயந்தம் பவ்யாதயா பாவித பாலபாவம் தரையில சங்கிருஷ்ய கராம்பூஜாகிரம் சஞ்சாரையா மாச சனேஜோத. மூணு லோகத்தையும் அளந்தவன் அவனுக்கு போய் நட பிரிக்கிறானா யோ அப்படின்னா அவனுடைய அஜ்ஞானம் எப்படி இருக்கு, அவனுடைய குழந்தையை பார்த்துக்கிறான். அந்த மாதிரி நம்ம எல்லாருக்குமே ஞானம் இருக்கு. அந்த ஞானம்ன்றது வெளியில கொண்டு வரணும், கொண்டு வரத்துக்கு எல்லாம் பிரவர்த்திக்கிறார். இப்படி பிரவர்த்தித்த குழந்தைகள் எல்லாம் சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து எல்லாத்தையும் கொண்டு வரலையோ அது தெரிஞ்சின்ற வாயு தான். யார் என்ன மாதா பித்ராதையாரா அப்படிங்கிற சுமாரம் இருக்கணும். முதல்ல அம்மாவை தான் போட்டேன், அதன் பிறகு பிதாவை போட்டேன். ஏன்னா அந்த தாயார் தான் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கிறார். அதன் பிறகு தகப்பனார், அதன் பிறகு கூட இருக்கிற வாயிருந்தாலும் சொல்லி கொடுக்கிறார். இப்படியே ஞானம் உண்டாயிருக்கு. இதன் தெரிஞ்சிருக்கிறவா இது வருகின்றோம். பதத்துக்கு அர்த்தம் சொல்லிட்டேன், இந்த பதத்துக்கு இது என்ன அர்த்தம் அப்படிங்கிற வரத்துக்கு இருக்கும். இப்ப மேல என்ன சொல்ற அப்படின்னாக்கா வாக்கியத்துக்கு இப்படி வரும் அப்படின்னு கேட்டாக்கா வாக்கியார்த்தம் வந்து ரெண்டு விதமா சொல்ற மீமாம்சகர். நமக்கு ரெண்டுமே உபாதேயம். இது வந்து நான் ஏற்கனவே சொல்லும் பாருங்க, குமார் சாபர பாஷ்யம் சபர சுவாமின்றவர் மீமாம்சா சூத்திரங்களுக்கு பாஷ்யம் எழுதினார். அந்த பாஷ்யத்துக்கு குமாரட பட்சன்றவர் வியாக்கியானம் பண்ணார். அவர் வழியா வந்தவாள்லாம் குமார் கௌமாரியாள் பாட்டாள் அப்படின்னா அவள் பேர். ஆனா பிரபாகரன் குரு அவர் வந்து ஒரு வியாக்கியானம் பண்ணார். அவர் வழி வந்தவாள்லாம் பிரபாகரன். இவா ரெண்டு பேருக்குள்ள நிறைய தத்துவங்கள்ல கண்டிருக்கு. நம்ம சம்பிரதாயத்திலே இருக்கொள்ளி எத்தனை ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறோம், அதாவது கொள்கையிலையும் அடிச்சுக்கிறோம், உடம்புனாலையும் அடிச்சுக்கிறோம். ஃபர்ஸ்டாக கொள்கையில இருந்துதான் சொல்லணும். இப்ப கொள்கை யாருக்கும் தெரியாது, ஆனால் இந்த மாற்றால் பாபாக்கிறாள் இவாருக்குள்ள நிறைய மதிபேதம் இருக்கு. இந்த மதிபேதத்துல வந்து பாட்டார் என்ன சொல்றார் அப்படின்னாக்கா பதத்துலதான் அர்த்தம் வரும், ஒரு பதத்தை சொன்னா அர்த்தம் வந்துடும். வாக்கியார்த்த மாத்திரம் எப்படின்னாக்கா உபச்சாரம் எடுத்துக்கணும். உபச்சாரம் லட்சணம் சொல்றாங்க. அவங்கதான் சொல்றோம் பாருங்க, கங்காயாம் மத்யா அப்படின்னு சொன்னோம். கங்கையில மீன் இருக்கு, கங்கையில மீன் இருக்குன்னு சொன்னாக்கா அந்த கங்கா சப்தத்துக்கு என்ன அர்த்தம், பிரவாகம்னு அர்த்தம். கங்கா பிரவாகத்துல மீன் இருக்கு, ஏன்னா மீன் வந்து ஜலத்தை விட்டு வெளில வராது, அது வந்து அது போயிடும். அதனால கங்காயாம் மத்யா அப்படின்னு சொன்னாக்கா கங்கா சப்தத்துக்கு பிரவாகம் அர்த்தம். கங்கா பிரவாகத்துல மத்யம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதே கங்காயம் கோஷா, கோஷான இடத்து அதாவது ஆயர் குணம் இருக்கு, கோகுணம் இருக்கு அப்படின்னு சொல்லணும். இப்ப கங்கையில வந்து இடத்தே இருக்குன்னாக்க கங்கா பிரவாகம் அதை சொல்ல முடியாது. அதுக்கு என்ன சொல்றாங்கக்கா கங்கா சப்தத்துக்கு தீரம்னு அர்த்தம் பண்ணிக்கணும், லட்சணம் பண்ணிக்கணும், லட்சணம் சொல்றாரு. முக்கிய அர்த்தம் கௌணார்த்தம், முக்கியார்த்தத்தை
சக்தி. இந்த சப்தத்துக்கு இதான் அர்த்தம்னா அது முக்கிய அர்த்தம் சக்தின்னு சொல்றாங்க. அதே அந்த சப்தத்துக்கு முக்கிய அர்த்தம் சம்பவிக்கலன்னு வச்சுக்கோங்க, அதாவது தாத்பரியத்துக்கு விரோதம் வந்துடும். புரிஞ்சுக்கோங்க, எங்க லட்சணம் வரும், எங்க முக்கிய அர்த்தம் வரும்ன்றத புரிஞ்சுக்கணும். எங்க முக்கிய அர்த்தம் வரும்னாக்கா தாத்பரியத்துக்கு விரோதம் இல்லைன்னாக்கா அந்தந்த சப்தங்களுக்கு அதே அதே அர்த்தம் வந்துடும். அதே சப்தங்களுக்கு தாத்பரியத்துல விரோதம் வந்து சொல்லுவோம். இப்ப சொன்ன மாதிரியும் வெங்காயம் கோஷகா அப்படின்னு சொன்னாக்கா அப்ப தாத்பரியத்துக்கு விரோதம் வருது. ஒரு கங்கா பிரவாகத்துல கணக்கு இடத்தே இருந்ததுனாக்கா கங்கை அடிச்சுட்டு போகும். இப்ப போய் இந்த ஆடி மாசம் சமயத்துல போனா போறோம், ஆடி மாசம் ஆகும் மாசத்துல கிட்டத்தட்ட 10-6 அடிக்கு ஆழம் இருக்கும். அதே நான் டிசம்பர் மாசம் இப்படி போயிருந்தேன் காசிக்கு, அப்ப போகச்ச ஒண்ணுமே இல்லை, என பிரவாகமே அவ்வளவு இல்லை, இந்த கலையில நடந்து கழிவு நடந்து போயிடலாம். அத மாதிரிதான் இருந்தது, ரொம்ப ஆழமே கம்மி தெளிவா இருந்தது சேர்த்தோம். அதே இவ ஆடி ஆவணி போனோம்னாக்கா அப்படி ஜலம் இருக்கும், இதுதான் போயிட்டு இருக்கும். அது போற வேகத்துல எதுவானாலும் அடிச்சுட்டு போயிடும். அதனால இது கங்கா பிரவாகத்துல வந்து இடத்தேறி இருக்குன்னு சொன்னாக்கா அது விரோதம் இல்லையா, தாத்பரியத்துக்கு விரோதம் வந்தது. தாத்பரிய விரோதம் வந்ததுன்னாக்கா அங்க லட்சணம் சொல்லிடணும், முக்கிய அர்த்தத்தை விட்டுடணும், கவுனார்த்தம் லட்சணார்த்தம் அதாவது அமுக்கிய அர்த்தத்தை எடுத்துக்கலாம். இப்ப கங்கா சக்தத்துக்கு பிரவாகம் தான் முக்கிய அர்த்தம், ஆனா அங்க கங்காண்டத்துக்கு தீரம் தான் அர்த்தம் சொல்லிக்கிறாங்க. அப்ப கங்கா தீரத்துலதான் இடத்தேறி இது வரையும் புரிஞ்சிருக்கோங்க. முக்கிய அர்த்தம் என்ன, லட்சியார்த்தம் என்ன, லட்சணம் என்ன அப்படின்னுட்டு அர்த்தம் சொல்றா. இதுல வார்த்தை மாம்சங்கள்லாம் என்ன சொல்றா அப்படின்னாக்கா முதல்ல சப்தத்துக்கு ஒரு பதம் ஒரு சொல்லு சொன்னாக்கா அந்தந்த சொல்லுக்கு அர்த்தம் எடுத்துருந்தோம், முக்கிய அர்த்தத்தை எடுத்துருந்தோம், எடுத்துட்டு அதன் பிறகு வாக்கியார்த்தத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சு கொடுத்தோம். முதல்ல சப்தத்துக்கே அர்த்தம் தெரியலன்னாக்கா வாக்கியம் எப்படி தெரியும்னு அவர் கேட்கிறான். ஒவ்வொரு சப்தத்துக்கும் ஒவ்வொரு சொல்லுக்கும் இந்த அர்த்தம் அப்படின்னு முதல்ல அர்த்தம் தெரிஞ்சுட்டு தெரிஞ்சுட்டு அதன் பிறகு ஒவ்வொரு சொல்லுக்கும் சம்பந்தம் சொல்லலாம். உதாரணம் பாருங்க, சைத்ரஹ பிராமணாய காஷ்டைஹி ஸ்தாயாம் ஓதனம் பசதி அப்படின்னு சொன்னோம். சைத்ரஹ முதல் வேற்றுமை, பிரதமா விபக்தி முதல் வேற்றுமை, சைத்ரன் என்பவன் அவரும் பிராமணாய ஒரு பிராமணன கோஷனும் நாலாவது வெற்றுமை. காஷ்டைஹி காஷ்டைஹின்னா கட்டைகள் விறகு விறகுகள்னால் மூணாவது வெற்றுமை. அதுக்கப்புறம் ஓதனம், ஓதனம் இது ஓதனம்ன்றது அன்னம், அது ரெண்டாவது வெற்றுமை. அன்னத்தை சாலியாம் சாலின பாத்திரம், பாத்திரத்துல ஏழாவது வெற்றுமை. பச்சதி சமைக்கிறான் அப்படின்னு சொல்றோம். இப்போ முதல் வேற்றுமை, ரெண்டாம் வேற்றுமை, மூணாம் வேற்றுமை, நாலாவது வேற்றுமை, ஏழாவது வேற்றுமை, இது 5 வேற்றுமைகள் ஒரு கிரியாபதம் வெர்ப வினைச்சொல்லோடு சேர்ந்து இங்க வருது. இப்போ சைத்ரஹ சைத்ரன், சைத்ரன் என்ற கர்த்தா, ஓதனம் என்னும் கர்மாவை, காஷ்டம் விறகு என்னும் அன்னம் என்னும் கர்மாவை, விறகு என்னும் உபகரணங்களினால் ஸ்தாலி ஸ்டாலின் பாத்திரம், பாத்திரம் ஒரு அதிகாரம் ஆதாரமா இருக்கு, அதனால பண்ண முடியும், வெறும் அரிசியை கூட்ட முடியாது, கலத்தை கூட்ட முடியாது அடுத்துல. அதனால பாத்திரம் என்னும் அதிகாரத்தில் பிராமணன் என்பவனுக்காக செய்கிறான். இப்போ கர்த்தா கர்மா கரணம் யாரின் பொருட்டு அப்படின்றது அதிகாரம் ஆதாரம் இது, இது இவர்கள் அத்தனையும் ஒன்னா சேர்ந்து ஒவ்வொரு சத்தத்துக்கும் அர்த்தம் தெரிஞ்சுட்டோம். சைத்திரன் என்னும் கர்த்தானத்தம் என்றும் அன்னம் என்னும் கர்மாவை, அப்புறம் காஷ்டம் விறகு என்னும் உபகரணங்களால், அதே மாதிரி பிராமணாய பிராமணனின் பொருட்டு அப்படின்னுட்டு நாலாவது வேற்றுமைய, அப்புறம் ஏழாவது வேற்றுமை தாவியாம் அதிகாரம் ஆதாரம், இவனுக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தத்தை முதல்ல பதத்துக்குலாம் அர்த்தம் தெரிஞ்சிருந்தோம், அதன் பிறகு சம்பந்தத்தை தெரிஞ்சுக்கிறோம். பரஸ்பரம் சம்பந்தம் கர்த்தம் கர்ம கரண வந்து உபாதான சம்பிரதான அதன் பிறகு ஆதாரம், இவர்கள் அனைத்தும் சமைக்கிறதுன்றத போய் சேர்ந்திருக்கிறது. இப்படி அத்தனை வேற்றுமைகளுக்கும் அர்த்தம் தெரிஞ்சிருந்தோம், அத்தனை பதங்களுக்கும் அர்த்தம் தெரிஞ்சிருந்தோம், கிரியாபதத்துக்கும் அர்த்தம் தெரிஞ்சிருந்தோம், இவர்கள் எல்லாம் அர்த்தம் முதல்ல தெரிஞ்சுட்டோம். அது அத்தனையும் ஒன்னா சேர்ந்து
வாக்கியார்த்தத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்குது. இது பாட்டமீமாம்சைகள் சொல்றது. அபிஹித அன்வயம், அபிஹிதம் சொல்லால சொல்லப்பட்ட அர்த்தம், அவைகளுடைய அன்வயம், அன்வயம் பொண்ணு பொண்ணு பொருந்தி போறது, இது அபிஹிதான்வயவாதம்னு பேரு. இத வந்து பாட்டமீமாம்சைகள் சொல்றான், பாட்டமீமாம்சைகள் சொல்ற அபிஹிதான்வயவாதம்னு பேரு. இதுவும் நமக்கு உபாதையுமே. அதே மாதிரி பிரபாகரீமாம்சைகள் சொன்னா, நீ இப்படி கிடக்க ஒரு சொல்லுக்கு அர்த்தம், அந்த அர்த்தத்தை தெரிஞ்சுட்டுதான் வாக்கியார்த்தம் வரும்னு சொல்லிட்டா அது விரோதம் வந்துடும். என்ன விரோதம் வரும் அப்படின்னா, அதுக்கு பிறகு சொல்ற இப்போ சொன்ன மாதிரி கங்கையில மீன், கங்கையில எடச்சேரின்னு சொன்னாக்கா, அப்போ முதல்ல கங்கையில பிரவாகம் அர்த்தம், ஏன்னா வந்து கோஷகம்னா எடச்சேரி தான் அர்த்தம், அப்ப கங்கா பிரவாகத்துல தான் எடச்சேரின்னு சொல்ல முடியாது, ஆயிடும், ஏன்னா ரக்ஷணம் வராது. ஏன்னா வந்து ஒவ்வொரு இந்த சப்தத்துக்கு இது அர்த்தம் அப்படின்னு தெரிஞ்சுட்டாக்க அதுக்கு அவங்களுக்கு வேணும் சொன்னி. அதனால அப்படியே அர்த்தம் பண்ணிட்டு போயிட்டாக்க வாக்கியார்த்தத்துல தாத்பரிய விரோதம் வந்துடும். தாத்பரிய விரோதம் வந்துருக்குதா நீங்க என்ன சொல்லுவேன், அதனால லட்சணம் தானே சொல்லணும். அந்த லட்சணம் சொல்றதுனால வாக்கியார்த்தத்திலேயே சக்தி சொல்லு. முதல்ல பதார்த்தத்துக்கு பொதுவா தெரிஞ்சுக்கும், ஆனால் வாக்கியார்த்தம் சொல்றதுதான் சக்தி. முக்கிய அர்த்தம்ன்றது வாக்கியார்த்தத்துலதான் வரணும். ஏன்னா நமக்கு தாத்பரியம் தான் முக்கியமே தவிர்த்து இந்த பதத்துக்கு இது அர்த்தம்ன்றது கிடையாது. ஒரு பையன் தப்பு பண்ணிடுறான், தப்பு பண்ணின பையனை பார்த்து அப்பா கோபம் வந்து வெயிற விஷத்தை தின்னுட்டு போனச்சு அப்படின்னு, விஷத்தை சாப்பிடு அப்படின்னு இன்னும் அப்பாவுக்கு தெரியும் இல்லையா, விஷத்தை சாப்பிட்டாக்கா அவன் வந்து மரணிச்சிடுவான் அப்படின்னு தெரியும் அப்பாவுக்கு. அப்படிப்பட்ட அப்பா தன்னுடைய பிள்ளை விஷத்தை சாப்பிட்டு சுத்து போட்டோன்னு சொல்லுவேரா, அவர் சொல்ல மாட்டாரு. அப்போ இப்ப இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, விஷத்தை சாப்பிடு, நீங்க பண்ண காரியத்தை காட்டணும், விஷத்தை சாப்பிட்றதே மேல் அப்படின்னு அவனை நிந்திக்கிறார். அவ்வளவுதான், இதுக்குதான் தாத்பரியம் சொல்லணும். மற்றபடி அதுக்கு விரோதமே சொல்லக்கூடாது. விஷத்தை சாப்பிடணும்னா நீ பாட்டி மாதம் சொல்ற பட்சத்துல சொன்னா விஷத்தை சாப்பிடுன்னு அப்பா சொன்னா விஷத்தை சாப்பிட்டுருந்தான், அது கிடையாது, விஷத்தை சாப்பிட்டுருணும் அப்படின்னு அர்த்தம் வந்துடும், அது கிடையாது. தாத்பரிய அர்த்தம் தான் முக்கியம். அப்போ முக்கியம் சொல்லிட்டாக்க எது முக்கிய அர்த்தம், வாக்கியார்த்தம் தான் முக்கியம். அதனால வாக்கியார்த்தத்தை சொல்லணும், அன்விதானம் அபிதானம் பரஸ்பரம் அன்மயமாக பொருந்தணும், ஒவ்வொரு சொல்லுக்கும் இது இது அர்த்தம் அப்படின்னு பொருந்தணும். இப்போ பதங்கள் தன்னுடைய அர்த்தங்களை தெரிவிக்கின்றன, அதன் பிறகு அவைகள்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு பொருந்தி வாக்கியார்த்தத்தை சொல்றது, இதுக்கு அபிஹித அன்மயம் அப்படின்னுட்டு பாட்டமீமாம்சைகள் சொன்னான். அப்படி சொன்னா தாத்பரிய விரோதம் வந்துருமே அப்படின்னுட்டு அன்மித அபிதானம் பதங்கள் முதல்ல பொருந்தி விடுறது, அதன் பிறகுதான் வந்து அபிகிதமாகும் அர்த்தம் சொன்னதா ஆகும். ஆக பொருந்திய பதங்களின் பொருள் எது அப்படின்னாக்கா வாக்கியார்த்தம், பல பதங்கள். ஏன்னா இப்ப நான் வந்து சொன்னேன் ஜடகா படகா மடகா சடகா ததகா அப்படின்னு சொல்லிட்டே போயிட்டு இருக்கேன், இப்படி சொல்லிட்டே போனேன், ஒவ்வொரு பதத்துக்கு என்ன அர்த்தம் வரும். அதே நாலு பதங்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு பொருந்தி அர்த்தத்தை சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் இதுக்கு வந்து ரொம்ப அழகான உதாரணம் ஒண்ணு சொல்றா, அவனையும் சொன்னா வாசல்ல கோலம் போடுறா, கோலம் போடுறது ஜலையில சிந்ததி அப்படின்னா, ஜலையில சிந்ததி அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், ஜலத்தினால தெளிக்கிறா, ஜலத்தினால தெளிக்கிறா, ஜலத்தை தெளிச்சு அதன் பிறகு கோலம் போடுறான்னு அர்த்தம் ஆயிடுறது. மொத்தம் என்ன, அக்னிநா சிந்ததி அப்படின்னா, அக்னிநா சிந்தி நெருப்பு வச்சு ஒரு பாத்திரத்துல நெருப்பு வச்சு தெரிவிக்கிறான்னு சொன்னால் முடியுமா, அது அயோக்கிய அர்த்தம், அது யோக்கியமான அர்த்தம் இல்லை, தகுந்த அர்த்தம் இல்லை, அயோக்கியமான அர்த்தம் அது. அயோக்கியமான அர்த்தத்தை சொல்லச்சு இது பொருந்ததே பொருந்தாதே. ஆகவே வாக்கிய அர்த்தம் பொருந்தி இருக்கணும். நம்ம வாஷிகாரருக்கு அன்விதாபிதானம் அபிதானம் ரெண்டுமே முக்கியம், நமக்கு ரெண்டுமே நமக்கு குறவான, ஆனாலும் கூட அன்விதாபிதானம் தான் முக்கியம். அதுலதான் ஏற்ற நியாயப்பிரசுத்தியில சுவாமி தேசிகன் அன்விதாபிதானத்தை அப்படி சொல்லிருக்கேன். அதனால அன்விதாபிதானம் தான் முக்கியம், அதை கொண்டுதான் அர்த்தம் பண்ணிக்கணும் அப்படின்னுட்டு சித்தார்த்தம் சொல்ற. இப்போ இது வரையும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பாட்ட மீமாம்சைகள் சொல்றது, பிராபாகர மீமாம்சைகள் சொல்றது, இது ரெண்டு தத்துவம் ஆயிடுச்சு. இந்த ரெண்டு தத்துவமே நமக்கு ஏற்புடையதே,
ஆனால் அதுலயும் பிரபாகரன் சொல்றதுல பிரதானமானது, முன்னாடி மேகநாதர் சூரிய மேகநாதர் ஒரு ஆச்சாரியர்கள் இருந்தோம், அந்த சுவாமி சொல்றது அஞ்சாவதுதான் ஒரு ஸ்தாபிச்சிருக்க நயர்த்தி மணியில உத்தமன் சுவாமியும் அதிகம் சாதிச்சிருக்கார், நியாயபரிசுத்தில தேசிகனே எல்லாத்தையும் சட்டமா சொல்லிட்டார். ஆனா நைர்பாகியம் வேண்டாம், இதுதான் முக்கியம், இதுதான் தப்புன்னு சொல்ல வேண்டாம், ரெண்டுத்தையும் வச்சுக்கலாம், ரெண்டுத்தையும் சேர்த்து அர்த்தம் பண்ணிக்கலாம் நாமோ அப்படின்னு சொல்றா. இதுவரையும் ஆகட்டும். இப்போ அதுதான் சொல்ற வாக்கியார்த்தம் எப்படி இந்த குழந்தைக்கு உண்டாச்சு, சப்தம் தெரிஞ்சிருந்தான், சப்தத்துக்கு அர்த்தத்தை தெரிஞ்சிருந்தான், இந்த குழந்தை தெரிஞ்சிருந்தா கூட அதுக்கு வாக்கியார்த்தம் எப்படி உண்டாச்சுனாக்க சங்காதாஸ்தே பதானாம் விததி தியம் தியம் விததி தியம் புத்தியை விததி தெரிவிக்கும் விதிக்கிறது. எப்படின்னா ஒரு சங்காதம், பத சங்காதம் இருக்கு, சப்த சங்காதம், அதுதான் வாக்கியம். பல சப்தங்கள் சேர்ந்தது ஒரு வாக்கியம், பல சப்தங்களும் பொருந்தி இருக்கிற சப்தங்கள் வாக்கியம் இருக்கு, அதுக்குதான் அர்த்தம் உண்டாகும். பொருத்தம் இல்லாத வாக்கியங்கள் அர்த்தம் உண்டாகாது. எத்தனையோ பேர் பேசுறோம், பேசிட்டு சம்பந்தா சம்பந்தம்லாம் பேசுறானேன்னு சொல்றோம், சம்பந்தாவது இல்லாம பதப்பிரயோகம் பண்றானேன்னு சொல்றோம். ஒரு சப்தத்தை சொல்லச்சு அந்த சப்த வையாகரன் சொல்லுவார், ஏக சப்த சமய ஜாத சுப்ரீத்த சொல்கே லோகே காமதுபவதி, வந்து ஒரு சப்தம் அதையும் நல்லா தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுட்டு அழகா பிரயோகம் பண்ணணும். அப்படி பிரயோகம் பண்ணா அவன் சொர்க்க லோகத்துல காமதுபவதி, அது என்னென்ன தேவையோ அவனுக்கு எல்லாம் கிடைச்சிடும். அந்த மாதிரி அந்த சப்தமானது இருக்கும், சப்தம் அவனுக்கு எல்லாத்தையும் தரும் சொர்க்க லோகத்துல. அதாவது என்ன இருக்குன்னா அவளுக்கு சப்தத்தை சொன்னா அந்த சப்தத்துக்கு என்ன அர்த்தம் ஸ்பஷ்டமா தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுட்டு பிரயோகம் பண்ணாதான் நமக்கு ஞானம். இப்போ பொருந்தர பதங்கள் சங்காதாஸ்தே பதானாம், பதானாம் சங்காதாக, பதங்களுடைய சங்காதங்கள், சங்காதங்கள்னா சமுதாயங்கள், அவைகள்லாம் வாக்கியங்கள் அர்த்தம். அவைகள்லாம் என்ன பண்றதுன்னாக்க தியம் விதத்தது ஞானத்தை நமக்கு கொண்டு வர்றது. இங்க என்ன குவாபி சித்தே விசிஷ்டே, சித்தமான ஒரு பதார்த்தத்தை சேர்ந்து இருப்பாங்க. ஏன்னா இப்போ சொன்ன இப்ப சொன்னோம் வந்து ஏகஸ்தப்தா சம்யக்ஞாதா சுப்பிரயுக்தா சொர்க்கே லோகே காமதுக் பவதி, சொர்க்கலோகத்தில் காமதுக்கா இருக்கும், காமதேனா இருக்கும். அது காமதேன் என்ன பண்ணும், நமக்கு எது எது வேணுமோ அதெல்லாம் கொடுக்கும் அப்படின்னு சொல்றோம். இப்போ இது என்ன விசிஷ்டமா இருக்கு, ஒரு சித்தமான விசிஷ்டம், சித்தமான பதார்த்தம் காமதேனா இருக்கும். இவைகள் அனைத்தும் சேர்ந்தது விசிஷ்டம், சேர்ந்து நமக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கறது இல்லையோ. இப்போ முதல்ல குழந்தைக்கு தெரியச்ச அப்பா அம்மா இப்படிதான் வந்தது. ஆனா இந்த பழக பழக அந்த குழந்தைய நம்ம பேசுற பேச்செல்லாம் கேட்டுட்டு அதுவும் வாக்கிய பிரயோகம் பண்றது. அதுக்கு வாக்கியம் எப்படி தெரியும், காமி வா போ தா இவைகள் தான் தெரியும், எல்லாம் கிரியாபதமாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஏன் அப்படின்னாக்கா அதற்கு ரொம்ப லகுவா வர்ற பதங்கள், ஒரே அக்ஷரம் வா தா, இது இதெல்லாம் ஒரு அக்ஷரம் ரெண்டு அக்ஷரம் சின்ன குழந்தை சுலபமா வருது. மொத்தத்துல அவைகள் வந்து கேட்டு கேட்டுதான பதப்பிரயோகம், வாக்கிய பிரயோகம், பதப்பிரயோகம் என்ன குழந்தை வாக்கிய பிரயோகம் பண்றது. இவைகள்லாம் எங்க சித்தமான ஸ்தூரி வந்துடுறது, சித்தமான ஸ்தூரி வருது. அப்பா சொல்றது நான் போறேன் அப்படின்ட்டு, நான் வந்து வரேன் அப்படின்ற அந்த குழந்தை நாளடைவில் அதுவும் கேட்டு அதுவும் நான் வரேன், நான் போறேன், நான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்றது. இப்போ சங்காதாஸ்தே பதானாம் விததிச்ச தியம் விததது விதிக்கிறது. அப்ப இந்த சங்காதங்கள்லாம் விதிக்கின்றன, எப்ப தியம் புத்தி தீனா புத்தியும் தேவை, அந்த புத்தியை நமக்கு கொடுக்கிறது. எப்படி குவாபி சித்தே விசிஷ்டே, ஏதாவது இடத்துல சித்தே விசிஷ்டே சித்தமான வஸ்துவோடு சேர்ந்து அதையெல்லாம் சொல்லு. நீ சொல்ற மாதிரி காரியத்துல தான் அப்படின்னு சொல்லவே முடியாது. அதே மாதிரி கர்த்தவியை குவாபிக்கிற இதான் சுவாமி என்னன்னா, நீங்க வந்து காரியத்துல தான் ஞானம் உண்டாகும் சொன்னேன், நாங்க காரியத்திலையும் உண்டாகும் சித்தத்திலையும் உண்டாகும் நாங்க வச்சுக்கிறோம். கர்த்தவியை குவாபி கர்த்தவியான காரியம், காரியத்திலையும் கூட சில இடத்துல உண்டாகும் ஞானம் உண்டாகும் கொச்சிக்க. அதனால இந்த மாதிரியாக இப்ப அபிதாந்தயவாதம் சொன்னோம், அந்த சொன்னோம், இந்த ரெண்டு வாதங்களுமே
எங்களுக்கு நிச்சயம்தான். இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்துதான் நமக்கு அர்த்தத்தை தருது. இது சித்தபிரவஸ்துனையும் ஒத்துண்டுதான் ஆகணும். சித்தபிரவஸ்துனையும் ஒத்துண்டுதான் ஆகணும்ன்றதுனால என்ன, அவனும் குழந்தையாக வளர்ந்தவன் தானே. பிராபாகர மீமாம்சகன் இந்த சப்தத்துக்கு இது அர்த்தம் அப்படின்னு அவன் சொல்றான். அவனும் காரியத்திலேன்னு சொன்னா கூட அவன் குழந்தைகள் எப்படி சொல்லி கொடுப்பான்? காரியத்திலே அவன் சொல்லுவானா? அவன் சொல்ல மாட்டானே. எல்லாம் நிற்பத்திங்கிறது அந்த குழந்தையா ஆரம்பிச்சு வரதுதான். அதன் பிறகு காரியத்திலையும் ஞானம் உண்டாயிடும். சித்தத்துல ஆரம்பத்துல சித்தத்துல தான் வருது. நான் அவன் சொல்ற குமார் வரதேசியம் இந்த கர்த்தவியே கோபிச்சேன்னு சொல்லிச்சேன். அப்படி உபயமதி பட்சம் கட்சி கூர்மாயி ரெண்டுத்தையும் நாங்கள் சேர்ந்துக்கிறோம், ரெண்டுத்திலையும் நாங்கள் இருக்கிறோம். ஏன் அப்படின்னா எங்களுக்கு ரெண்டும் முக்கியம் தான். எங்களுக்கு இதுதான், இது இல்லை, இதுதான் சரி, அதுதான் சரியில்லைன்னு நீ சொல்ல முடியாது. நீ எனக்க சித்த வஸ்துல அர்த்தமே வராது அப்படின்னு நீ சொன்னியானாக்கா, அப்ப காரியத்திலே வராது. என்ன லோகத்துல முதல்ல சித்த வஸ்துல தான் ஞானம் வந்தது. ஏன்னா அப்படிதான் பிரயோகம் பண்ணி சொல்லி கொடுத்த, அதுவே வரல. அப்படின்ன காரியத்துல எப்படி ஞானம் வரும்? காரியத்துல ஞானம் வரவே வராம போயிடும். அதனால உங்க சித்தாந்தம் உங்க சித்தாந்தம் அடிபட்டு போயிடும். எங்களுக்கு ஒண்ணும் இல்லை. ஏன்னாக்கா நாங்க ரெண்டுத்தையும் ஒத்துன்றோம். ரெண்டுத்தையும் ஒத்துன்றதே காரியத்திலையும் வரும், சித்தத்திலையும் வரும். நீங்க காரியத்துலதான் வரும் நியமம் சொன்னாக்கா, அப்ப சித்தத்துல வந்து அதன் பிறகுதானே காரியத்துல அர்த்தம் வரும். லோகத்துல அப்படிதானே பார்க்கிறோம். என்னைக்கும் சர்வம் தானே ஸ்திதம் சியா பிரமதி பரவதாம் நேத்தரேஷாந்தி கிஞ்சிது சுவாமி அதிகாரி வாய்க்கு போற பின்னாடி. யாருமே பிரமாணபரமா போனோம்னு வச்சுக்கோங்கோ, அவளுக்கு எல்லாமே கரெக்டா இருக்கும், சரியா இல்லாமல் வச்சிடும். பிரமாணத்தை விட்டுட்டு கல்பிச்சுட்டே போனாக்கா இவனுங்க உண்மையே பேசுறவனுக்கு எதை பத்தியும் கவலைப்படுவான், அனாயாசம் பேசும் போறோம். போய் பேசுறவனுக்கு ஒரு கைக்கு பத்து போய் நம்ம சங்கிலிமே சொல்லிட்டே போயிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஒரு பிரமாணம் இப்படி சொல்லி கொடுத்ததுனாக்கா அந்த பிரமாணத்தபடியே நாம போனோம்னாக்கா நமக்கு எல்லாம் சித்தமாயிடும். அந்த பிரமாணத்தை விட்டுட்டு நமக்கு அண்ணாமலன் போனோம்னாக்கா நமக்கு எல்லாம் விரோதமா போயிடும். நேதரே பிரமதி பரவத்தாம், பிரமதி எப்படி நமக்கு ஞானம் வந்தோ, பிரமாணம் எப்படி இருந்தது, எப்படி இருக்கோ, அதுக்கு அனுகுணமாவே நமக்கு எல்லாம் சித்திக்கும். அதே பிரமாணத்தை விட்டுட்டு கல்பிச்சுட்டு போனோம்னாக்கா எல்லாம் அடிபட்டு போயிடும். சுவாமி பிரயாசம் பண்ற அத்வைரியெல்லாம் பார்த்து இவருங்கோ நாங்க லோகத்துல சத்தியமா அனுபவிச்சுருக்கோம் எல்லாத்தையும். அதை போய் நீங்க பொய்ன்னு சொல்றீங்களோ, பொய் தானே, பொய்யான பிரபஞ்சம் இதுன்னு உங்களுக்கு ஞானம் வந்துட்டு சொல்லியோ, அப்ப சாப்பிடாம இருக்கல, ஏன் சாப்பிடுறீங்கோ? பௌத்தனும் சரி இந்த அத்வைதியும் சரி சாப்பிடவே சாப்பிடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு பொய்யாச்சு. பொய்யான பிரபஞ்சத்துல பொய்யான ஆகாரத்தை பொய்யான உடம்புனாலும் எதுவும் சாப்பிட வேண்டியோ. ஆனா நாங்க சத்தியமா எல்லாத்தையும் ஒத்துருக்கோம். சத்தியமான உடம்பு, சத்தியமான உலகம், சத்தியமான ஆகாரம், சத்தியமான ஜீவனம், அதுக்கு சத்தியமான உபாசனத்தை பண்ணி சத்தியமான பிரம்மத்தை அடையணும். அதுக்கு உடம்பு நல்லா இருக்கணும், அதுக்கு நாங்க சாப்பிடுவோம், நாங்க சொல்லுவோம், உங்களால சொல்ல முடியாது. அதனால பிரபத்தி பரவசம். இப்போ லோகத்துல நாங்க இப்படி அனுபவிச்சுட்டு இருக்கோம். அனுபவிச்சுட்டு இருக்கிற ஒரு விவகாரத்தை விட்டுட்டு நீங்க எப்படியமாக போகக்கூடாது. அதனால நீங்க உனக்கு காரிய உற்பத்தியும் சொல், அது ஒன்றுதான் உற்பத்தின்னு சொன்னாக்கா அதுல வாக்கியார்த்தே வரவே வராது. அதனால அபிராமிய வாதமோ அல்லது அங்கிகாபிதான வாதமோ எதை சொன்னாலும் சரி, அதுல சம்சத்தரூப வாக்கியார்த்தம் இவன் இந்த பதங்கள்லாம் சேர்ந்து அர்த்தத்தை கொடுக்கும், அல்லது பதங்கள் அர்த்தத்தை சொல்லி இது அன்வயம் பண்ணும். ரெண்டுமே பட்சத்திலையும் நமக்கு குணம் உண்டு. ஏன்னா பதங்களுக்கே அர்த்தம் தெரியலன்னாக்கா வாக்கியார்த்தம் எப்படி வரும் நம்ம கேட்கிறான். இவங்க சொல்றான் தாத்தர்ய விரோதம் வந்துருச்சுனாக்க எப்படி பதார்த்தங்கள்லாம் அன்வைக்கும்னு இவன் கேட்கலாம். அதனால நமக்கு ரெண்டு முக்கியம்தான், பதார்த்தங்களையும் தெரிஞ்சுக்கோங்க, பதார்த்தங்களை தெரிஞ்சுட்டு வாக்கியத்துக்கு அனுகுணமாக அர்த்தம் சொல்லுங்க. இப்படி சொன்னாக்கா ரெண்டும் சிந்திக்கிறது, அதனால தோஷம் இல்லை அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்தினால முதல் ஒரு கிரமத்தை சுவாமி சாதித்து முடிக்கிறார். முதல் கிரமம் சித்தமான வஸ்துக்கள்ல கூட சித்தமான பதங்கள்ல கூட அர்த்தம் வரும், காரியார்த்தத்தில் தான் வரும். நீதியை சொல்லாத அது சொல்ற சப் நீதி பொதுதிக நீதி சப்தசக்தியே நகர்த்தியா, சப்தசக்தி இருக்கே இந்த சப்தத்துக்கு இது அர்த்தம்
அப்படிங்கிறதுல நியதியை கற்பிக்காத காரியத்துலதான் வரும், அல்லது சித்தத்துலதான் வரும் அப்படின்னு ஒரு நியமத்தை எங்கேயும் கற்பிக்காதீங்கோ. நியதியை கற்பிக்காத இந்த கிரமத்திலேயே எல்லாரும் போங்கோ. இது லோக சித்தமான விவகாரம். நம்ம சின்ன வயசுலேருந்து குழந்தைகளாக இருந்தாலே அனுபவிச்சிருப்போம். அதனால இதுதான் சரியான மார்க்கம் அப்படின்னுட்டு சித்தார்த்தம் காரியார்த்தம் ரெண்டுமே நமக்கு பிரமாணம் சாமி கொடுக்கிறார். அங்குல்யா நெத்தி சந்தக கிமபி கேட்டு தத் வாசகாம்சை பிரயுக்தை பாலான் வித்பாதயந்தி கிரமபவமிடித ஞாபகத்துவம் விதந்த சங்காதாஸ்தே பதானாம் விததிகம் குவாபி சித்தே விசிஷ்டே கர்த்தவியே குவாபி சேதி குஜிபிக நியதி சப்தசக்தே எர்ணகல்பியா கவிதாட்சிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.